by 3.12 la question number 6 cos 6x plus 6 cos 4x then 15 cos 2x plus 10 by denominator idu vandu end option vandu correct appdi solli paakanum so idukuriya solution இப்போ இந்த நியூமரேட்டர் மட்டும் இந்த இடத்துல எடுத்துருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த காஸ் சிக்ஸ் எக்ஸ், இந்த சிக்ஸு வந்து நம்ம 1 + 5 தனியாக எடுத்துக்க, அதே மாதிரி 15 5 + 10 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ இதில் வந்து 1 இல்லை, ஜஸ்ட்டு காஸ் 4x ப்ளஸ் 5 cos 4x. எதனால் இப்படி பிரிக்கிறோன்னா காமனாக எடுக்கிறதுக்காக அதை கொண்டு வரும். இந்த 15 5 cos 2x தென் மீதி எவ்வளோ இருக்குது 10. ஸோ 10 cos 2x தென் ப்ளஸ் இங்கே மீதி என்ன இருக்குது 10 இருக்கு இல்லையா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கலாம். காஸ் 6x ப்ளஸ் காஸ் 4x தென் இதில் 5 வந்து காமனாக எடுத்துரு. ஸோ காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் 4x இல்லையா. ஸோ காஸ் 4x ப்ளஸ் காஸ் 2x தென் ப்ளஸ் இதில் 10 காமனாக எடுத்தீங்கன்னா காஸ் 2x ப்ளஸ் 1. இப்போ காஸ் சி ப்ளஸ் காஸ் டி, வி நோ த ஃபார்முலா, காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஈக்குவல் டு 2 cos c + d/2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி பை 2. ஏற்கனவே சொல்லியிருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் வர்றப்ப அது என்னவா மாறும், இன்டுவாக மாறும், அது ப்ராடக்ட் ஃபார்மாக எழுதணும். அப்போ இதை இது படி இப்போ இது எழுதுருவோம். ஸோ 2 cos இது ரெண்டும் ஆட் பண்ணால் என்ன வரும், 10 இல்லையா, 10x/2 இன்ட்டு காஸ் ரெண்டையும் மைனஸ் பண்ணினா 2x. ஸோ 2x/2. ஸோ இது ஒரு டேர்ம், தென் ப்ளஸ் 5. இதேமாதிரி இங்கே 2 cos இது ரெண்டு ஆட் பண்ணினா 6x/2, மறக்காமல் இங்கே டாட்டாக வைக்கணும். தென் காஸ் ரெண்டையும் மைனஸ் பண்ணினா 2x/2 தென் ப்ளஸ் 10. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, வி நோ த ஃபார்முலா, 1 + cos 2θ ஈக்குவல் டு 2 cos²θ. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எழுதுனப்போ 2 cos²2x 2 cos²x. இப்போ எல்லாத்துலேயுமே நமக்கு 2 வந்து காமனாக இருக்குது. ஸோ அந்த 2, சரி ஒரு தடவை சிம்பிளை பண்ணிக்கலாம், இங்கே இருக்கு இல்லையா 5, இதை சிம்பிளை பண்ண என்ன வரும், 5x தென் காஸ் எக்ஸ் இது ஒரு டேர்ம், தென் ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது 5 × 2 தென் காஸ் 3x தென் காஸ் எக்ஸ் தென் ப்ளஸ் 10, இதில் இங்கே ஒரு 2 இருக்குது, தென் காஸ் ஸ்கொயர் 2x. இங்கே நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், இங்கே வந்து என்ன வரும், வெறும் எக்ஸ் தானே வரும். ஃபார்முலா என்ன, 1 + cos 2θ ஈக்குவல் டு 2 cos²θ. ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறேன், இங்கே 2θனா இங்கே தீட்டா, இங்கே 4θனா இங்கே 2θ. அதாவது என்ன, இங்கே என்ன ஆங்கிளோ அதில் பாதி வரும், 2θனா இருந்தால் அதில் பாதி வந்து தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அப்போ நமக்கு இங்கே கொஸ்டினில் வந்து 2x இருக்குது, 2x அதில் பாதி நம்ம எக்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த 2 வந்து வராது. இப்போ எல்லாத்துலேயுமே காஸ் எக்ஸ் வந்து காமனாக இருக்குது, அதே மாதிரி 2 காமனாக இருக்குது, இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ 2 cos x காமனாக எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும், காஸ் 5x தென் ப்ளஸ் 5 cos 3x தென் ப்ளஸ் 10, ஒரு காஸ் எக்ஸை எழுதுகிறோம், ஏன்னா இதில் ஒரு காஸ் எக்ஸ் வந்து எழுதிட்டோம். ஸோ இது வந்து நமக்கு நியூமரேட்டர். ஸோ நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் அப்படிங்கிறப்போ அது அந்த மீதி இருக்கிற டேர்ம் வந்து அப்படியே கேன்சல் ஆயிரும். இப்போ எழுதிட்டு இருக்கிற டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும், 3x தென் 10 cos x பை கொஸ்டினில் இதே டேர்ம் அப்படியே கீழே இருக்குது, காஸ் 5x தென் 5 cos 3x தென் 10 cos x. ஸோ இந்த டேர்ம் இந்த டேர்மும் கேன்சல் ஆகிட்டா ஆப்ஷன் வந்து நமக்கு இங்கே 2 cos x. ஸோ 4th ஆப்ஷன் வந்து இது வந்து கரெக்டான ஆன்சர் ஃபார்.